தமிழ் தெரிஞ்ச நடிகைகள்னாலே கவர்ச்சி காட்ட மாட்டாங்க, ரிஸ்கான விஷயம் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு கெட்ட பேரை பரவலா பரப்புறவங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லணும். முதல் முதல்ல உலக சினிமாவில் நீச்சல் உடை அறிமுகமானப்ப அதை போட்டு நடித்தது ஒரு தமிழ் நடிகை, பேரு ரத்னமாலா. ஜூனியர் ஆர்டிஸ்டாவே வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டவங்க. சினிமாவோட பெரும் சாபக்கேடான ஆணாதிக்க மனோபாவம் ஓங்கி இருக்கிற இந்த ஜிகினா வாழ்க்கையில ஹீரோயின் கனவோட வந்த நிறைய பெண்கள் இன்னைக்கு எங்க இருக்காங்க தெரியுமா? ஆமாங்க, இன்னைக்கு குரூப் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற கும்பல்ல இருக்கிற டான்சர்ஸ்ல நிறைய பேரு ஹீரோயின் ஆகணும்னு வந்தவங்க தான். இவங்கள கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிற சச்சு, மனோரமா, கோவேஸ்வரலா போல ஆட்கள் எல்லாம் ஹீரோயின் ஆக முடியலனாலும் பரவாயில்ல, தன்னோட ஆசை நிறைவேறத்துக்கு காமெடி ட்ராக்கையாவது பிடிச்சிட்டு போய் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த மூணு பேரை தவிர ஹீரோயினா நடிக்க ஆசைப்பட்டு திரையுலகத்துக்கு வந்த நிறைய பெண்கள் அந்த ஆசை நிறைவேறாம போன உடனே வாழ்க்கையே வெறுத்து போய் இந்த மாதிரி டான்சர்களாகவும் துணை கதாபாத்திரமாகவும் மாறி சென்னையில மசூதி தெரு ஏரியாவில் வாழ்ந்துகிட்டு வர்றதா இன்னைக்கும் கோடம்பாக்கத்தில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இப்ப கூட லேட்டஸ்டா கார்த்திகான்னு ஒரு ஹீரோயின், தமிழ் பொண்ணு, நான் இனிமே தமிழ் படங்கள்ல நடிக்க போறதில்ல, தமிழச்சிகளுக்கு தமிழ் சினிமாவில் சாதிக்க தைரியம் பத்த மாட்டேங்குதுன்னு புலம்புனாங்க. ஏன்னு கேட்டதுக்கு காரணம் சொல்லலை. கலாச்சார கனவு நாயகனாக இருந்த பிரபுதேவா தான் நடித்த படங்களோட எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க ஆரம்பிச்சிட்டார். தனக்கப்புறம் ஆட்ட சாம்ராஜ்யத்தில் தன்னோட சிஷியர்களை முன்னிலைப்படுத்த ஆரம்பித்தார். அப்படி அவர்கிட்ட இருந்து தயாரானவர் தான் சிரஞ்சீவியோட தாகூருங்கிற தெலுங்கு படம் மூலமாக உலகம் அறிஞ்ச டான்ஸ் மாஸ்டராக பெயர் எடுத்த ராகவா லாரன்ஸ் என்கிற ராகவேந்திரா லாரன்ஸ். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜயகாந்த், ஆஷிகா, சிம்ரன், விஜயன், ரியாஸ் கான் நடிப்பில் வெளிவந்த ரமணா படம் தான் தெலுங்கில் வி விநாயக் டைரக்ஷனில் மெகாஸ்டார் சிரஞ்சீவி நடிக்க தாகூருங்கிற பேரில் தயாராச்சு. அது வரைக்கும் பிரபுதேவா டான்ஸ் மாஸ்டர் கிட்ட இருந்த ராகவேந்திரா லாரன்ஸ், அது வரைக்கும் டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா கிட்ட அசிஸ்டண்டாக இருந்த ராகவா லாரன்ஸ் என்கிற ராகவேந்திரா லாரன்ஸ் கே பாலச்சந்திரோட சிஷியரும் பிரபல டைரக்டருமான சரண் இயக்கத்தில் பார்த்தேன் ரசித்தேன்கிற ஒரு படத்தில் நடித்தார். பிரசாந்த் காதலிக்கிற லைலாவை ஒருதலையாக காதலிக்கிற ஒரு காதலின் வேஷத்தில் நடித்தார். அதில் ராகவா லாரன்ஸை பிடிச்சி போன கே பாலச்சந்தர் அவருடைய இன்னொரு படத்தில் கூட ராகவா லாரன்ஸை ஹீரோவாக நடிக்க வச்சார். அந்த படத்தில் பெருசாக சோபிக்க முடியாமல் போன லாரன்ஸுக்கு தன்னோட குரு தெலுங்கு படத்தில் டான்ஸ் மாஸ்டராக போய் செட்டில் ஆக சொன்ன உடனே கிளம்பி போயிட்டார். அங்கேருந்து அவர் கொடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியோட மார்க்கெட் உயர்ந்துச்சு. ஆந்திராவே ராகவா லாரன்ஸ்க்காக ஆடிச்சு. அங்கேருந்து மெகா சூப்பர் ஸ்டாராகி போன சிரஞ்சீவியை தொடர்ந்து நாகார்ஜுனாவும் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட நெருங்கி பழகிட தன் டைரக்ஷன் ஆசையை நாகார்ஜுனா கிட்ட சொல்லி ஒரு கதையை நீட்டினார். அந்த படம் தான் மாஸ். மாஸ் படத்துக்கு அப்புறம் தன்னுடைய குருநாதர் பிரபுதேவாவையும் தன்னுடைய இயக்குனர் கே பாலச்சந்திர சாருக்கும் சேர்த்து ஸ்டைலுங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார் ராகவா லாரன்ஸ். அதில் பிரபுதேவாவும் நடித்தார். அந்த படம் இந்திய அளவில் டான்ஸுக்காக பரபரப்பாக பேசப்பட்டது. லாரன்ஸ், பிரபுதேவா, சார்மி இவங்கெல்லாம் நடித்தாங்க அதில். அதுக்கப்புறம் பிரபுதேவா கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்கிறத குறைச்சார். தமிழில் மின்சார கனவுங்கிற ஒரு படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் பிரபுதேவாவுக்கு வட மாநிலங்கள்லேருந்து நிறைய வாய்ப்புகள் வரவும் நடிக்கிறதையே படிப்படியாக குறைச்சார். தமிழில் ஒத்துக்கிட்ட மின்சார கனவுங்கிற படத்தில் மட்டும் நடித்து கொடுத்தார். ஏவிஎம் பேனர், ராஜீவ் மேனன் டைரக்ஷன், இந்திய நடிகை கஜோல் ஹீரோயின், அரவிந்த் சுவாமி ஹீரோன்னு அந்த படத்தில் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சது. காதலோட தூதுவராக நடிக்க போன பிரபுதேவா மெயின் காதலராக மாறுற அழகு அற்புதமாக அமைஞ்சுது. ஏஆர் ரஹ்மான் தன்னோட இனிமையான இசையில் பிரபுதேவாவுக்கும் காஜலுக்கும் ஒரு பாட்டை போட்டார். அந்த பாட்டுக்காக அந்த வருஷத்தில் நிறைய பேர் தூங்கவே இல்லை, அதான் உண்மை. அந்த படத்துக்கு பிறகு பிரபுதேவா பிரமாதமான டைரக்டராக உருவெடுத்தார். யாருமே எதிர்பார்க்காத அவதாரம் அது. எந்த பாரதிராஜா ராதாவை அறிமுகப்படுத்தினாரோ அதே டைரக்டர்கிட்ட நடிக்க போகுது. இதுக்கு நடுவில் மணிரத்னம் சார் படத்தில் எந்த ராதாவுக்கு ஜோடியாக அலைகள் ஓய்வுதலையில் கார்த்திக் நடித்தாரோ அதே கார்த்திக்கோட மகன் கௌதம் கார்த்திக் அறிமுகமாகிற மணிரத்னம் படத்துக்கு தன்னோட ரெண்டாவது மகளான இன்னொரு தேவதை துளசியை ஜோடியை அறிமுகப்படுத்த அனுப்புகிறாங்க. அப்போ தான் ராதாவோட குடும்பம் பற்றி வெளியில் தெரியுது. கணவர், ரெண்டு மகள்கள், ஒரு மகன் என்று சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ராதா பசங்க ஆசைக்காக ஒரு சின்ன சந்தோஷத்தை பரிசா தர நடிக்க வச்ச விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அதிர்ஷ்டம் இருந்தால் பசங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டுமேனு யாரோ சொன்னதுக்காக மறுபடி திரைப்பிரவேசம் நடக்க போகுதான். இதுக்கு நடுவில் துளசி ஜீவா கூட யான்னு ஒரு படத்தில் கூட நடிச்சிட்டாங்க. வெற்றிகள் தொடரட்டும், ராதாவின் வாரிசுகள் வளமை அடையட்டும், கலை சேவை புரியட்டும். நன்றி. If you enjoyed this video, kindly like, share, comment. And for further our interesting videos, subscribe our channel below.